என்னத்த வாசலைய பாத்துட்டு இருக்கீங்க? இந்த திவ்யா எங்க போனான்னு தெரியலையம்மா. பாவம் புள்ளதாச்சு பொண்ணு. அத்தை, நான் எங்க ஃபேமிலி லாயர் அமுதான ஒருத்தங்களை சொன்னேன்ல, அவங்களை பாக்குறதுக்கு நான் தான் அதை அனுப்பி வச்சிருக்கேன். ஏமா, மாதவன் தான் வக்கீல் வைக்க வேண்டாம்னு சொன்னானேமா? ஐயோ, அவரும் நல்லது பண்ண மாட்டாரு, மத்தவங்களையும் நல்லது பண்றதுக்கு விட மாட்டாரு. திவ்யா, லாயரை மீட் பண்ணிட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? உன் கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல. ஏய் திவ்யா, என்னாச்சு? திவ்யா, ஏன் உங்க ஒத்துக்கல? ஏன் பெரிய தாத்தா பெரிய சொன்னியா? இல்ல அண்ணி, நான் அந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லல. அவங்க இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிருக்காங்க. அப்படியா? அதனால ராஜா கேஸ் எடுத்து நடத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கவிதா வேற அவங்கள பார்க்க வந்திருந்தா. இந்த கேஸ் அவ அவங்க கிட்ட ஒப்படைக்கிறா. அடக்கடவுளே, கவிதா சார்பா ராஜாவோட கேஸ்ல அந்த அமுதா தான் ஆஜராக போறாங்க. ரேகானி, நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்கன்னு வாய்க்கு வந்தத உளறி வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, அந்த அம்மா ரொம்ப திறமையான வக்கீல் ஆச்சு. கேஸே தலைகீழ மாத்திடுவாங்களே, அவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இப்ப என்னமா பண்றது? மாப்பிளைய எப்படிமா காப்பாத்துறது? அவரு வேற, நான் தான் ஆகாஷ கொன்னேன்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறைய சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் என் தலையெழுத்துமா. அவரை காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதைத்தான் நான் செய்யணும். அது என்ன வழிமா? ஒண்ணு இல்லம்மா, கடவுள் விட்ட வழின்னு சொல்ல வந்தேன். ரேகா, என்னம்மா இவ ஏதோ உளறிட்டே இருக்கா? திவ்யா, நீ மனசு தளர விடாத. இந்த வக்கீல் இல்லனா என்ன? இவங்களை விட திறமையான வக்கீல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போய் தேடுவோம். நாளைக்கு நான் வேற ஒரு வக்கீல உனக்கு ரெஃபர் பண்றேன். எனக்கு டயர்டா இருக்கு. பார்த்து பார்த்து கிடையாதுல. ஒரு கொலகாரனாவே இருந்தா கூட அவன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு வக்கீல வைக்கிறதுக்கு கோர்ட்டே அனுமதி கொடுக்குது. அதுதான் நாங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால பணம் நேரம் வேஸ்ட் ஆனாலும் ஏ மானக்கேடே வந்தாலும் அது திவ்யாவை தான் சேரும். நீ எதுக்கு ரொம்ப வருத்தப்படுற? வேணா ரேகா, நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்துற. சரி மாதவா, நான் உன்னு கேக்குறேன். நான் இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பாக்குறான். என்ன காப்பாத்திக்க அவனை நான் கொன்னுடுறேன், அப்படியே போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். போலீஸ் என்ன கோர்ட்ல நிக்க வைக்குது. ஒரு புருஷனா ஒரு லாயரோட வந்து என் பொண்டாட்டி செஞ்சது நியாயம்னு வாதாடுவியா மாட்டியா சொல்லு? வாதாடுவியா இல்ல குற்றத்தை நீதான் ஒத்துக்கிட்டே அப்படியே ஜெயில போய் கடன்னு விட்டுட்டு வந்துருவியா? அது எப்படி விட்டுற முடியும்? நீ என் பொண்டாட்டியாச்ச. அதே மாதிரிதான் திவ்யாவுக்கும், அவன் புருஷனை காப்பாத்துறதுக்காக போராடுற வக்கீல் வைக்கிறான். அது தடுக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? பேசாம அவன் வேலையை பாத்துட்டு போ. இத பாரு ரேகா, உன்னை கடைசியா வான் பண்ற. ராஜாக்கு நீ ஹெல்ப் பண்ணாலோ இல்ல திவ்யாக்கு நீ சப்போர்ட் பண்ணாலோ தேவையில்லாம நமக்குள்ளதான் மனஸ்தாபம் வரும். டேய் மாதவா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்படினா அப்படிதாமா? என்னால விளக்கம்லாம் சொல்ல முடியாது. நான் இந்த வீட்டு தலைவர், நான் சொல்லணும் அதை நீங்க கேட்கணும். இத மீறி நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்புறம் அதுக்கான விளைவுகளை சந்திக்க நீங்க தயாரா இருக்கணும். என்னமா இப்படி சொல்லிட்டு போறாய்மே?
எஸ்கியூஸ் மீ சார். வா. ஃபார் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருந்தீங்க, பணம் ரெடி பண்ணிட்டேன். கொடு. கொடுன்னா எப்படி? பணம் கொடுக்கறதுக்கு ஆதாரம் வேண்டாமா? கேஸ் வந்து ரிலீவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதுக்கும் ஆதாரம் வேணும். லெட்டர் சார். லெட்டர்லாம் வேண்டாம் சார், லாயரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அக்ரிமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன், படித்து பார்த்து சைன் போட்டுருங்க. ஆஃபீஸிலும் போட்டு கொடுங்க, போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். லாயர் சார். இது ஏற்கனவே கம்பெனி எடுத்த முடிவு தானே? ஆமா, ஆபீஸோட சீல் வச்சு கொடுங்க. பணத்தை கொடு. கீழே ஒரு காப்பி இருக்கு, அதுலயும் சைன் பண்ணி ஆபீஸ் சீல் வச்சு கொடுங்க. கால் பண்ணியா? பாஸ்கர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே உங்க மேல எந்த கேஸும் இல்லை, நீங்க சுதந்திர பறவை. ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் லாஸ்ட் டைம் வரும்போது எனக்கு கேவலமா பேசிட்டீங்க, அதை மறக்க மாட்டேன். டைம் வரும்போது வச்சுக்கிறேன். இப்போ இடத்த காலி பண்ணு போ. பாஸ்கர், பிரச்சனை வேண்டாம், வாங்க போலாம். நல்லது பண்ணா நம்மளே முறைக்கிறான். இதெல்லாம் திருந்துற ஜென்மமா? எவங்கிட்டயாவது உதப்பட்டு சாவ போறான். போய் கேசரி வர சொல்ல. சரிங்க சார். இப்ப வரைக்கும் ஒரு தகவலும் சொல்லல. பேங்க்ல நகைய வெச்சாரா இல்லையான்னு கூட தெரியலையே. காலையில அந்த சரசு வேற எதிரில வந்துட்டா. அந்த அபசகுணத்தால ஏதாவது தடங்கல் ஆயிடுச்சா? 50 பவுன் நகையாச்சே. ஐயோ, நானும் கூடவே போயிருந்திருக்கணும். ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா? நான் உங்களுக்கு பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு. ஃபோன் கீழே வந்துருச்சுமா, கடையில் கொடுத்தா ரிப்பேர் பண்ண, சார்ஜ் வேற இல்லை. சரி, போன காரியம் என்னங்க ஆச்சு முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க வேற போனப்பவே சகுனம் சரியில்லை. உங்ககிட்ட இருந்தும் எந்த தகவலும் இல்லைன்னா நான் என்னென்ன நினைச்சுக்கிறது? நகையை சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். என்னது சேட்டுக்கிட்டயா? பேங்க்ல வைக்கலையா நீங்க? பேங்க்ல பான் கார்டு, ஐடி சர்டிஃபிகேட்ஸ்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சேட்டுக்கிட்டே அதெல்லாம் இல்லை. சேட்டுக்கிட்டே வைக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. வட்டி கம்மி, நகை ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம். சரி, பணம் எங்க? 2 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். என்னது, 2 நாள் கழிச்சா? ஆமாம்மா, 5-10, 8 லட்சம் ரூபாய். சேட்டு மட்டும் கையிலேயே வச்சிருப்பான், ரொட்டேஷனுக்கு விட்டுருப்பான். அவனும் பேங்க்ல தான் வைப்பான். செவ்வாய்க்கிழமை லீவு, புதன்கிழமை நல்ல நாள் இல்லை, அன்னைக்கு பணத்தை கொடுத்துருவான். ஏங்க, சேட்டை நம்பலாமா? ஏதாவது ரிசிப்ட் கொடுத்துருப்பார்ல? ஏய், ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுலேருந்தே அவன் எனக்கு தெரியும், நல்ல ஆள், நம்பலாம். என்னங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காயத்ரி,
ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக பணம் கிடைச்சிடும். எனக்கு கசகசன் இருக்கு, குளிச்சுட்டு வந்துடுறேன். நாமளும் கூட போயிருந்திருக்கணும். சேட்டு நம்பகமான ஆளா இல்லையான்னு பாத்திருக்கலாம். இப்ப என்ன பண்றது? இவர் சொல்றத நம்பிதான் ஆகணும். பாப்போம், நாளைக்கு ஒரு நாள் தானே லீவு. நாளன்னைக்குள்ள பணம் வந்துடும், நம்பிக்கையா இருப்போம். வேற வழி சார். சத்தியமா சார், நானா சார் இந்த கொலையை பண்ண? நான் வெளியில வரும்போது நான் ஆசைப்பட்ட மாதிரி என் குழந்தை நீ வளர்த்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த ஒரு சத்தியத்தை மட்டும் எனக்கு நீ பண்ணி கொடுத்துவியா? பக்கத்தில் நீங்க இருக்கும்போது நீங்க வேண்டான்னு நினைச்சேன், அவங்கள வெறுத்த. இன்னைக்கு உங்களை நேசிக்கிறேன், ஆனா நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. இப்ப நீங்க என் பக்கத்தில் இருக்கணும்னு மனசு துடிக்குதுங்க. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் செஞ்சது ஒரு கொலை இல்ல, ரெண்டு கொலை. ஒண்ணு ஆகாஷ கொண்டது, இன்னொன்னு உங்க அன்பை புரிஞ்சுக்காம உங்களை சாகடிச்சது. இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பே கிடையாது. போயிட்டு வந்துருவோம்.
பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்து வாங்கி நேரா போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் கிட்ட கொடுத்துடலாம். அப்படியே சாயங்காலம் ஏதாவது சினிமா போயிட்டு நைட் ஹோட்டல்ல டின்னர் முடிச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா காயத்ரி? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீ தாராளமா லீவ் போடு, ஹோட்டலுக்கு போலாம், வெளியே சாப்பிடலாம். ஆனா சேட்டு கிடைக்க வேண்டாம்மா. சேட்டு 10 மணிக்கு மேலதான் வருவான். அங்கிருந்து அவன் அண்ணன் கடைக்கு போனோம், அது சவுக்கர்பட்டில இருக்கு. நீ என்ன வந்து வெயிட் பண்ணும்ல, அதான் சொல்றேன். இருக்கட்டுங்க, நான் உங்க கூட தானே வர போறேன். இல்ல அமௌண்ட் பெருசு, கைக்கு வர கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகும். அதுவும் இல்லாம அது 4 பேர் வந்து போற இடம். நீ அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்க காயத்ரி. அப்படி பார்க்காத, இங்க பாரு, நீ வேற ஷார்ட் டெம்பர், அதனாலதான் சொல்றேன். அது புரியுது. ஆனா சேட்டுக்கிட்ட 50 பவுன் நகையை கொடுத்துருக்கோம், அவர் எப்படியோ என்னமோ ஏதோ. காயத்ரி, சேட்டு நம்பிக்கையினால்தான். இங்க பாரு, நீ எப்பவும் போல டியூட்டிக்கு போ, மதியத்துக்குள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சிரு. நான் பணம் கைக்கு வந்ததும் உனக்கு கால் பண்றேன். எப்படியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனரு ஈவினிங் 4 o'clock தான் வருவாரு. அதுக்குள்ளேயும் பணம் கட்டிச்சா நான் உனக்கு கால் பண்றேன். எப்படியும் பணத்தை உன் கையில தான் கொடுப்பேன். நீ தானே எனக்கு லக்கி, நீ தானே என் மகாலட்சுமி. சரி, இதுவும் பெட்டர் ஐடியா தான். ஆனா இன்னைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால அங்க நிறைய பத்திரப்பதிவு பண்ண வேண்டிய வேலை இருக்கு. சரி, நான் கிளம்புறேம்மா. சரிங்க, ஆல் தி பெஸ்ட். பணம் வந்தவுடனே ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அப்பாடா, நம்பிட்டேன், தப்பிச்சோம். ஏமா, நான் என்ன ஹாஸ்டல்ல இருக்கேன், அடிக்கடி வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதையா, அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் ஓ நினப்பாவே இருக்கு. நேரம் அம்மா ஒன்னையே தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். பையன் இங்க இருந்து வெளியில வருவேன். அதனாலதான் இந்த அழுகையினாலதான் உடனே நான் இங்க வரேன் சொல்றது. அப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்களும் மாமாவும் வந்தா வாங்க. தயவு செஞ்சு அம்மா மட்டும் கூட்டிடாதீங்க. நான் சொன்னா எங்க பா கேக்குற ராசா, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அந்த கவிதாவை போட்டு தள்ளிட்டு நானும் உன் கூட ஜெயிலுக்கு வந்துருவேன். கடைசியில இதான் நடக்க போகுது பாரு. என்னவா பேசிட்டு இருக்க? உன்னோட நினப்புல பைத்தியம் ஆயிட்டப்பா. அம்மா, விளையாட்டு கூட சொல்லாதம்மா, நான் இங்க நல்லா இருக்கம்மா. தயவு செஞ்சு என்ன பத்தி கவலைப்படாதீங்க. சரி, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல, ஒரு நல்ல வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னது, வக்கீலா? ஆமாம்பா, பேர் வந்து மோகன சுந்தரம், பெரிய வக்கீலா. அப்பா, உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? எனக்கு வக்கீல் ஒண்ணு வேணாம். ஏன் ராசா அப்படிலாம் சொல்லிடாத, அவரு பெரிய வக்கீல், அவருக்கு பீஸ் கூட 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். ஐயா, என்னம்மா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த போய் காசு வாங்க. யாருக்கிட்ட கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? ஐயோ கடவுளே, வக்கீல் வந்திருக்கிறாரு, உன் கேஸ இனிமேல் இவரு தான் டீல் பண்ண போறாரு. ஹலோ, நீங்க தான் ராஜாவா? வணக்கம் சார், நான் தான் ராஜா. ஆனா எனக்கு எந்த வக்கீலும் வேண்டாம் சார். ஏன் வேணாங்கிறீங்க? வேணாங்கிறீங்க? என்ன மன்னிச்சிருங்க சார், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை
இன்சல் பண்ணுறதுலாம் ஒன்று சொல்ல சார், எனக்கு வக்கீல் வேணாம் சார். அதுதான் என்ன காரணம் சொல்லுங்க சார். நான் தான் இந்த கொலையை பையன் ஒத்துக்கிட்டேன்ல, கோர்ட்டில் நீதிபதி ஆகிட்ட சொல்லிட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன் சார். சார் நான் கொலை பண்ணலன்னு சொன்னால் எனக்கு வாதார வக்கீல் வேணும் சார். நானே ஒத்துக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு சார் அப்புறம் வக்கீல், அப்புறம் தேவையில்லாத செலவு. இனிமேல் வக்கீல் தேவையில்லை சார், தண்டனை தான் வேணும்.